2030 ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். தற்போதைய பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டி நிபுணர்கள் கணிப்பு. நாட்டின் எதிர்காலத்திற்காக தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அமித்ஷா அழைப்பு. நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு கூட்டு தீர்வு காணவும் வலியுறுத்தல். வழக்கறிஞர் பணிக்காலத்தை நினைவு கூர்ந்து கண் கலங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. It is not what you have covered, it is how you cover that. தலைமை நீதிபதியாக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் உறுதி. திருஷ்டி கழிப்பதற்காக பூசணிக்காயை போட்டு உடைத்த நபர் தலையில் எரியும் கற்பூரம் விழுந்ததால் துள்ளி குதித்து ஓட்டம். சீனாவுடனான நல்லுறவுக்காக தேச நலனை விட்டுக் கொடுக்க முடியாது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்தவர் உடலை பைக்கில் வைத்து எடுத்துச் சென்ற அவலம். ஆம்புலன்ஸ் வராததால் பைக்கில் எடுத்துச் சென்றதாக தகவல். கடலூர் சிறை அதிகாரி வீட்டிற்கு தீ வைத்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை தீவிரம். சென்னையில் சினிமா தயாரிப்பாளர் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. கணேசன் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ட்விட்டர் பக்கம் ஹேக். கிரிப்டோ கரன்சி குறித்த பதிவுகளை பதிவிட்டு வரும் ஹேக்கர்கள். காரைக்காலில் மகளுக்கு போட்டியாக நன்றாக படித்ததால் தாய் எடுத்த கொடூர முடிவு. சக மாணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த பெண் கைது. மதிப்பெண் போட்டியில் காரைக்காலில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்ட கூல்டிரிங்ஸை அருந்திய பள்ளி மாணவன் கொலை. உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி மருத்துவமனை கண்ணாடிகளை உடைத்து உறவினர்கள் சாலை மறியல். மதிப்பெண் போட்டியில் காரைக்கால் மாணவன் கொல்லப்பட்டது எப்படி? சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். திமுக எம்பி கதிர் ஆனந்த் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பட்டியலின பேரூராட்சி தலைவரை மேடையில் அமர வைக்கவில்லை என புகார். கேமரா முன் மட்டுமே திமுகவின் சமூக நீதி என பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டம். சென்னையில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் 4 இடங்களில் கரைக்க ஏற்பாடு. பாதுகாப்பு பணியில் 20,000 மேற்பட்ட போலீசார் குவிப்பு. சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஸ்ரீமதியின் பெற்றோர் சந்திப்பு. தங்களது மகளின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க உதவுமாறு வேண்டுகோள் விடுப்பு. தேனியில் அதிமுக நிர்வாகியின் கார் ஓட்டுநர் 50 லட்சம் பணத்துடன் மாயம் என புகார்.
கண்டுபிடித்து தருமாறு பெரியகுளம் வடக்கரை காவல் நிலையத்தில் புகார். சக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை பொதுவெளியில் உரிமையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு. ஆய்வு கூட்டம் குறித்து பேட்டி எடுக்க முயன்ற போது பேச்சு. தேனி அருகே அடுத்தடுத்த 6 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை. இருசக்கர வாகனத்தையும் மர்மநபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. இயக்குனர் பாரதி ராஜா சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் மதுரை வைகை ஆறு. ஆபத்தை உணராமல் ஆனந்த குளியல் போடும் சிறுவர்கள். அமெரிக்காவின் எதிரி ஜோ பைடன் என டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். நாட்டில் சுதந்திரம் பறிக்கப்பட்டு வருவதாகவும் காட்டம். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு டாக்டர் பட்டம். ஆசிய கோப்பை T20 சூப்பர் 4 சுற்றில் இன்று மீண்டும் பல பரீட்சை. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு எகிரும் எதிர்பார்ப்பு. முழங்கால் காயத்தால் அவதிப்பட்டு வரும் இந்திய வீரர் ஜடேஜாவிற்கு அறுவை சிகிச்சை. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரிலும் பங்கேற்பது சந்தேகம் என தகவல். விநாயக சதுர்த்தியையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக சென்று நீர்நிலைகளில் கரைப்பு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் களை கட்டிய கிருஷ்ண ஜெயந்தி விழா. உரியடி வழுக்கு மரம் ஏறுதல் போட்டிகளை உற்சாகமாக கண்டுகளித்த மக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயன் திருக்கோவில் திருவிழா. ஸ்ரீதேவி பூதேவியருடன் எழுந்தருளி அருள் பாலித்த திருவேங்கடம் பெருமாள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் மேலும் 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு மாவட்டங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. மும்பை லால் பாக்ஸா ராஜ விநாயகரை தரிசித்த நடிகை தமன்னா.
இணையத்தில் வைரலாக பரவும் புகைப்படங்கள். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.